கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, காலம் சென்ற நமது மூத்த ஊழியர் பிஷப் உயர்திரு பி.வி. டேனியல் பஞ்சநாதன் ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சற்று பார்ப்போம். ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் கங்காதரநல்லூர் மண்டலம் ஆத்மக்கூர் கிராமத்தில் திரு பீட்டர் வேதநாயகம் மற்றும் திருமதி சரோமணி அம்மா அவர்களுக்கு 1947 மார்ச் மாதம் 22 ஐந்தாவது மகனாக பிறந்தார். ஆரம்பத்தில் தானியேல் என்று பெயர் சூட்டப்பட்டது. 1947-48 ஆகிய நாட்களில் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. பஞ்சத்திலும் பிழைத்த இந்த குழந்தைக்கு பஞ்சநாதன் என்று பெயர் சூட்டப்பட்டது. எனவே நமது மூத்த போதகருக்கு தானியேல் பஞ்சநாதன் என்று தனது முழு பெயரை பெற்றார். தனது குழந்தை பருவத்திலேயே தனது தந்தையை இழந்துவிட்டார். தந்தையின் முகத்தை காணாமல் தாயின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்டார். இவர்கள் குடும்பம் பிழைப்புக்கென்று பெங்களூரு பட்டணம் சென்றனர். அங்கு அவரது தாயார் வீட்டு வேலை செய்து இவரை படிக்க வைத்தார். ஆனால் இவர்கள் சகோதரர்களோ குடும்ப சூழல் கருதி கட்டிட தொழில் வேலைக்கு சென்று விட்டார்கள். நமது போதகரோ படிப்பை தொடர்ந்தார். அவரது தந்தையின் ஆசையோ இவரை ஒரு பெரிய மருத்துவராக வேண்டும் என்று. ஆனால் நமது ஆண்டவர் நமது போதகரை இறைப்பணியை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் என்று யாரும் அறியார்கள். தனது தந்தையின் ஆசை போல் படிப்பையாவது முடிக்கலாம் என்று படிப்பை நன்கு படித்து முடித்தார். படிப்பை முடித்தவுடன் இராணுவம் MES ஏர்ஃபோர்ஸ் பணியில் 1966 நியமிக்கப்பட்டார். இதற்கிடையில் 1968 ஆகஸ்ட் மாதம் 15 முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றார். ஆண்டவரின் கிருபையினால் ஜூலை 11 1969 பாப்பிச்செட்டிப்பள்ளியைச் சேர்ந்த தனது தாய்மாமன் திரு இயேசுரத்தினம் மற்றும் பரஞ்சோதி அம்மாள் இவர்களுடைய மூத்த குமாரத்தி நகோமி என்பவருக்கு நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நடைபெற்றது. கடவுளின் பெரிதான கிருபையினால் 1970 முதல் பிள்ளையாக எமிமாளை பெற்றெடுத்தார். குழந்தை நன்கு வளரும் நேரத்தில் 1972 குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட காரணத்தினால் மிகவும் துவண்டு போனார். ஆண்டவருடைய பாதத்தில் நீண்ட நேரம் உபவாசித்து ஜெபித்து மன்றாடினார். அதன் பலனாக குழந்தைக்கு நல்ல சரீர சுகம் கிடைத்தது. இதை மனதில் கொண்டு, என் குழந்தை சுகம் பெற்றதே, இதுபோல அநேக குழந்தைகள் சரீர சுகம் கிடைக்காமல் இருக்கின்றார்கள் என்ற பெரும் பாரம் அவரது மனதில் எழும்பிற்று. இதனால் ஆண்டவரின் ஏவுதலின்படி 1972 முழு நேர ஊழியராக தன்னை ஒப்புக் கொடுத்தார். 1973 தனது இரண்டாவது மகள் கெட்சியால் பிறந்தார் மற்றும் 1976 தற்பொழுதைய போதகர் திரு மெத்துச்சாலா இன்பநாதன் அவர்கள் மூன்றாவது பிள்ளையாக பிறந்தார். கடைசியாக 1980 திரு பிரான்சிஸ் ஆல்பர்ட் நாதன் பிறந்தார். பெங்களூரிலிருந்து 1973 சித்தூருக்கு ஊழியத்தின் நிமித்தமாக இடம்பெயர்ந்தார்கள். இங்கு அவர்களது மாமனார் திரு இயேசுரத்னம் அவர்கள் வீடு உள்ள பாப்பிச்செட்டி பள்ளியில் இருந்து சித்தூருக்கு தினமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய கைப்பிரதியை டிராக்ஸை தெரு தெருவாய் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் மருத்துவமனை மற்றும் அரசாங்க அலுவலகம் போன்ற மக்கள் அநேகம் கூடும் இடங்களில் விநியோகித்தார். இயேசுவுக்காக ஆத்ம பாரத்தோடு தினம் தினம் ஒரு ஆத்மாவது ரட்சிக்கப்படுமா என்று எதிர்பார்ப்புடன் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். சில வேளைகளில் நேரம் காரணமாகவும் மற்றும் பொருளாதாரம் நிமித்தமாகவும் வீட்டுக்கு செல்ல முடியாத காரணத்தினால் பேருந்து நிலையம் அல்லது ரயில் நிலையத்தில் இரவை கழிப்பார். அடுத்த நாள் மீண்டும் கைப்பிரதியினை விநியோகிப்பார். இன்னும் சொல்ல போனால் சில வேளைகளில் சித்தூரில் இருந்து பாப்பிச்செட்டி பள்ளிக்கு 10 தூரத்தை நடந்தே செல்வார். சில மாதங்கள் கழித்து சித்தூரில் உள்ள ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அந்த குடும்பம் சாராயம் விற்பதிலும் ரவுடிசம் செய்வதிலும் பெயர் பெற்றவர்கள். அப்பேற்பட்ட குடும்பம் மதம் மாற்றம் அல்ல, மனமாற்றம் அடைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர். அந்த குடும்பத்தினர் ஆலயம் நடத்துவதற்கு தங்களது வீட்டில் இடம் கொடுத்தனர். இந்த வீடுதான் நமது மூத்த போதகர் சித்தூரில் நடத்திய முதல் ஞாயிறு ஆராதனை ஊழியம். தொடர்ந்து 3 ஊழியம் நடைபெற்றது. சில நாட்கள் கழித்து ஒரு கடையில் ஆலயம் நடத்தும்படியான ஒரு வழி கிடைத்தது. அது முடிந்தவுடன் தற்பொழுது நாம் ஆராதிக்கும் இந்த ஆலயத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும்படியாக ஆண்டவரின் மூலம் ஒரு ஏவுதல் எழுப்பப்பட்டது.
நாளடைவில் விசுவாசிகள் பெருகிக் கொண்டே இருந்தனர். இதனால் ஒரு ஆலயம் கட்ட ஜெபிக்க ஆரம்பித்தார். தினமும் ஆத்ம பாரத்தோடு ஜெபித்தார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை போல காடுகளிலும் வனப்பகுதிகளிலும் சில நேரங்களில் வறட்சியான வனாந்திர பகுதிகளிலும் சத்தமிட்டு ஜெபிப்பார். உடன் ஊழியர் திரு சவரிமுத்து ஐயா அவர்கள் நமது மூத்த ஊழியரை சந்தித்து, தற்போது உள்ள இந்த இடம் அப்பொழுது வனப்பகுதி போல் காணப்பட்டது, எனவே தற்போதைய இந்த இடத்தை சுத்தம் செய்து சீர்படுத்தி சமன் செய்து ஆலயம் கட்ட ஒரு இடம் கிடைத்த நிலையில் மகிழ்ச்சியில் ஆண்டவரை துதித்து ஆராதித்தனர். ஆலயத்தை நன்கு பெரிதாக கட்ட வேண்டும் என்று நினைத்தார் நமது போதகர். ஆனால் பொருளாதார சூழ்நிலை காரணமாக இயலவில்லை. எனினும் அவரது மன விருப்பம் ஆண்டவருக்கு தெரியும். ராசனப்பள்ளி கிராமத்தில் வசித்து வந்த திரு தேவன்பு ஐயா அவர்கள் மூலமாக பெங்களூர் பட்டணத்தில் உள்ள ஃபுல் காஸ்பிள் சர்ச் இந்தியா சபையின் மூத்த போதகர் திரு எஸ் ஏ ஜார்ஜ் ஐயா அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் ஊழியத்தை பெறத்தக்க கிருபை கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். நமது மூத்த போதகர் பெங்களூர் பட்டணத்தில் திரு கே ஏ பால், திரு டி ஜி எஸ் தினகரன், திரு ஜீவானந்தம், திரு கிருபானந்தம் ஆகியோர்களுடன் இணைந்து ஊழியம் செய்ய ஆண்டவர் பெரிதும் கிருபை பாராட்டினார். இந்த ஊழியம் சித்தூர் பகுதியில் மிகவும் ஏழ்மையாகவும் அற்பமாகவும் ஆரம்பிக்கப்பட்டது. கர்த்தரின் பெரிதான கிருபையினால் கடந்த 47 ஆண்டுகள் சிறப்பாக தேவனுடைய பணியை செய்ய தேவன் கிருபை பாராட்டின. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1997 ஆண்டு இந்த ஆலயத்தை தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் மூத்த போதகரின் ஜபத்தினாலும் தற்பொழுது உள்ள இந்த ஆலயத்தை கட்ட அருள் புரிந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமது மூத்த போதகர் திரு பி.வி. டேனியல் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் கிராம ஊழியம் செய்வதில் மிகவும் ஆர்வம் கொண்டவர். அநேக கிராமங்களுக்கு நடந்தே ஊழியம் செய்வார். அநேகரை அவருடைய ராஜ்யத்திற்குள், அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள் ஆயத்தம் செய்தவர் நமது போதகர். இதனால் அநேகர் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்ய நமது போதகர் ஐயா அவர்கள் மூலமாக அமைந்தது. தனது வாழ்நாளில் கிட்டத்தட்ட 120 கிராமங்களில் ஊழியம் தொடர்ந்து செய்து வந்தார். அநேக சபைகளை ஸ்தாபித்தார். இதன் மூலமாக 22 துணை போதகர்களை உருவாக்கினார். கடந்த 2011 ஆண்டு நமது மூத்த போதகர் அவர்கள் ஊழிய பாதையில் பெரிதும் எதிர்பாராத விதமான ஒரு தடங்கள் ஏற்பட்டது. எனினும் ஆண்டவரின் பெரிதான கிருபையினால் அவருடைய காரணியத்தின் தயவினால் இன்று வரை ஊழியத்தை தொடர்ந்து நடத்த கிருபை பாராட்டி கொண்டிருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமது போதகர் கடந்த ஜூலை மாதம் 16 2021 ஆண்டு கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவர் இந்த ஊழியத்தில் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தார். இதுதான் நமது மூத்த போதகரின் ஊழியம். இதுபோல நாமும் நமது வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நமது ஓட்டத்தை ஓட முயலுவோமாக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.